ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆனந்த். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேயர் கம்பெனியில் தயாரிக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச ஃபேம் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபேம் அப்படிங்கிறது, இந்த ஃபேமில் இருக்கக்கூடிய கெமிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூபெண்டமைடு 39.53% WW ஃபார்மெட்டில் இருக்கும். அதாவது நம்ம இந்த ஃபேம் பார்த்தீங்கன்னா, ஒரு தயிர் மாதிரி திக்காக உள்ள ஃபார்மெட்டில் இருக்கிறது தான் இந்த ஃபேமு. இது வந்து நியூலி டெக்னாலஜி கெமிக்கல்னே சொல்லலாம். புழுவுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட நியூலி டெக்னாலஜி கெமிக்கல். இது வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்செட் புழுக்களுடைய நரம்பு மண்டலத்தையும் அதனுடைய தோள்கள் மசில்ஸ்லையும் பாதிப்பை ஏற்படுத்தி சாகடிக்கக்கூடியது. ரெண்டாவது, இது புழுக்களிலிருந்து பயிர்களை அதிக அளவில் பாதுகாக்கக்கூடியது. ரெண்டாவது, இது அதிகமாக பார்த்திங்கன்னா புழுக்களை வந்து, அதாவது அதிகப்படியான, அதாவது பிராட் ரேஞ்ச் ஆஃப் லெப்டோஸ்டீரா பெஸ்ட் அப்படின்னா, அதிகப்படியான புழுக்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் இந்த ஃபேம் அப்படிங்கிற கெமிக்கல். இந்த கெமிக்கல் எல்லா கம்பெனிலையும் கிடைக்கும். அதிகமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கெமிக்கல் கம்பெனின்னு பார்த்திங்கன்னா, பேயர் கம்பெனி தான். இது எல்லாத்துக்கும் அதிகமாக தெரிஞ்ச கம்பெனி அப்படின்னா பேயர் கம்பெனி. இதில் நேம் பார்த்தீங்கன்னா ஃபேம் அப்படிங்கிற நேமில் கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் அப்படிங்கன்னா ப்ளூபெண்டமைடு. இது புழுக்களை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கெமிக்கல். மோட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா, இது நம்ம பயிர்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணணும் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து மோஸ்ட்லி கமர்ஷியலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் அப்படின்னா, வியாபார நோக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கெமிக்கல்னு சொல்லலாம். வியாபார நோக்கத்தில், ஏன்னா இந்த பயிரை, இந்த மருந்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணோனையுமே செடியில் புழுக்கள் இருக்கும், ஆனால் அதை திங்க விடாது, செடியை திங்க விடாது. நமக்கு வந்து அதிகப்படியான லாபத்தை கொடுக்கறதுனால தான் கமர்ஷியல் இன்செக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெண்டு வகையாக செயல்படுது. முதல்ல பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலத்தை பாதிக்கும், இரண்டாவது மசில்ஸில் டேமேஜை ஏற்படுத்தும். இதில் மசில்ஸில் எப்படி டேமேஜை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த இப்போ நம்ம ஒரு புழு இருக்குது, புழு வந்து அந்த செடியில், அந்த செடியை திங்கிது. இப்போ ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கோம்னா, வெங்காயத்தில் அந்த புழு வந்து அந்த இலையை திங்கிதுன்னா, அப்போ அது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதனுடைய தோள்களுடைய ஃபங்க்ஷனில் வந்து டிஸ்டர்ப் ஏற்படுத்தும். இப்போ அந்த தோல், அதாவது அதனுடைய சதைகளில் அசைவு இருந்தால் தான் புழுவில் நகர்வு ஏற்படும். அது அதனால் என்ன பண்ணணும்னா, அது மேலே வந்து அதோட ஃபங்க்ஷனில் வந்து டிஸ்டர்ப் பண்ணி அதை வந்து நகர விடாமல் ஒரே இடத்துல ஃபிக்ஸடாக செய்யும். இன்னொரு நரம்பு மண்டலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மூளைக்கும் அதனுடைய எலும்புகளுக்கும் செயல்படக்கூடிய ஒரு பகுதி தான் நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ரயனோக்ளைனிங் சென்சிட்டிவ் இன்ட்ராசெல்லுலார் கால்சியம் ஃபங்க்ஷன் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அந்த ரியாக்ஷனை வந்து இது வந்து இன்ஹிபிட் பண்ணிடும். இன்ஹிபிட் பண்ணுறதுனால என்ன பண்ணும், புழுக்களினுடைய நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு புழு வந்து செயலிழந்து போய் இறக்க ஆரம்பிக்கும். இதுதான் இதோட ரெண்டு வேலை. ஒன்று பார்த்திங்கன்னா நியூரோ சிஸ்டத்தை பாதிக்கும், இன்னொன்று மசில்ஸை பாதிக்கும். இது இரண்டும் பாதிக்கப்படுறதுனால இறக்கும். இன்னொன்று என்ன பண்ணோம்னா, இது நாம் வந்து இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணோனையுமே அந்த புழுவால் வந்து அந்த பயிரை சாப்பிட முடியாது. அப்போ என்ன பண்ணோம், நாம் இது மேலே ஸ்ப்ரே பண்ண உடனே பயிர்களுடைய டேமேஜ் வந்து டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணப்படும். ரொம்ப தின்னுக்கிட்டு இருக்குன்னா திங்கிறது அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடும். புழுக்களை, அதாவது பயிரை திங்கிறத கண்ட்ரோல் பண்ணிடும். அதனால தான் இது யூனிக்யூ மோட் ஆஃப் ஆக்ஷன் அப்படிம்பாங்க. யூனிக்யூ மோட் ஆஃப் ஆக்ஷன்னா பயிர்களை திங்க விடாமல் பாதிக்கும். அப்படி பயிர்களை தின்னாலும் அதை டிஸ்டர்ப் பண்ணி நரம்பு மண்டலத்தையும் சதைகளையும் டிஸ்டர்ப் பண்ணி சாவடிக்கிறது தான் இதோட மெயின் ஆக்ஷன். இதோட வேலை அதுதான். ரெண்டாவது, இதோட ஃபியூச்சர்ஸ், இது நமக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லெப்டோஸ்டீரா பெஸ்ட் அப்படின்னா ஒரு புழுக்கள் வகை. எல்லா வகையான புழுக்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, அதே சமயம் அதிக நாட்களுக்கு புழுக்கள் வராமல் கட்டுப்படுத்தக்கூடியது தான் இதோட வேலை. இது வந்து பெனிட்ரேஷன் அதிகமாக இருக்கும். இதனுடைய செயல்பாடு வந்து அதிகமாக இருக்கும். இதை என்ன பெனிஃபிட் நம்ம கிடைக்கும், இதனோட செயல்பாடு என்னென்னா, இதை நாம் மேலே ஸ்ப்ரே பண்ணோனையுமே அதிகமாக ஊடுருவி தின்னுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா புழுக்கள், அதை வந்து செடியை திங்க விடாமல் கண்ட்ரோல் பண்ணும். அதாவது சடனாக செயல்பட்டு அதை வந்து பயிர்களை டேமேஜ் பண்ணுறத கண்ட்ரோல் பண்ணும். இன்னொன்று, டேமேஜ் பண்ணினாலும் அந்த புழுக்களை மறுபடியும் திங்க விடாமல் அழிச்சிரும். அதாவது அழிக்கிற வேலையும் செய்யும், புதுசாக வர விடாமல் செய்யும், மறுபடியும் திங்க விடாமல் செய்கிறது தான் இந்த ஃபேமோட வேலை. ரெண்டாவது, பயிர்களுக்கு வந்து அதிக ரெசிஸ்டண்ட் கொடுக்கும். ரெசிஸ்டன்ட் பவர்னால் புழுக்களை திங்க விடாமல் பாதுகாத்துக்கிறது. அதாவது வேறு புழுக்கள் ஏதாவது உள்ளே வந்தாலும் அது பயிரை திங்க முடியாது, ஆனால்
பயிர்கள் மேலே இருந்து ஒரு 7-8 நாளைக்கு அப்புறம் எதுவுமே ஃபீட் எடுக்க முடியாமல் இறந்துடும். அதுதான் இதோட வேலை. ஸ்ப்ரெட்டு இது வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும், அதாவது ஃபாஸ்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஈஸியாக எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, இலையின் மேற்பகுதியில் நாம் ஸ்ப்ரே பண்ணாலும் அது இலையோட அடிப்பகுதிக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். அதாவது சிஸ்டமிக் ரியாக்ஷன், இலையினுடைய அடிப்பகுதிக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும், வேர் தண்டு எல்லா பகுதிகளுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும். இதோட ஸ்ப்ரெட்டிங், அதாவது இது வந்து ஊடுருவி போகக்கூடிய செயல்பாடு வந்து அதிகமாக இருக்கும். ஒரு இலை மேற்புற இலையிலேருந்து கீழ்ப்புற இலைக்கு வர்றது, தண்டுகள் பூக்களுக்கு போகிற வேகம் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது நான் டாக்ஸிக், இது வந்து கிரீன் சிம்பிள் உடைய ஒரு கெமிக்கல்னு சொல்லலாம். எல்லா கெமிக்கலையும் பார்த்தீங்கன்னா ப்ளூ இருக்கும், ரெட் இருக்கும், எல்லோ இருக்கும். ஃபேமில் வந்து கிரீன் சிம்பிள் உள்ளது, அதனால் இது என்விரான்மெண்டலுக்கு வந்து சேஃப்னே சொல்லலாம். கிரீன் சிம்பிள் உள்ள எந்த கெமிக்கல் நாம் யூஸ் பண்ணாலும் இது என்விரான்மெண்டலுக்கு ஒரு சேஃபான கெமிக்கல், கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஏக்கருக்கு வந்து 30-50 ml யூஸ் பண்ணாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும், கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு கெமிக்கல். இரண்டாவது லாங் டேர்ம் ரிசல்ட் கிடைக்கும். நம்ம சில ஈசி ஃபார்மெட்டில் உள்ள எஸ்சி ஃபார்மெட்டில் உள்ள கெமிக்கல் நாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சடனாக ஆக்சிடென்ட் கிடைக்கும், புழு உடனே சாகும். ஆனால் ஒரு புழு உயிரோடு இருந்தாலும் மறுபடியும் நிறைய பெருகிடும். ஆனால் இது அப்படி கிடையாது, சாக அடிக்கும், அதே நேரம் உயிரோடு இருக்க பொருளை வந்து புழுக்களை வந்து பயிர்களை திங்க விடாமல் கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து எல்லாத்துலேயும் என்ன விவசாயம் பண்ணக்கூடிய எல்லா வகையான பயிர்களிலும் புழுக்களை மட்டும் கண்ட்ரோல் பண்ணும். எக்காரணத்தை மட்டும் கொசுக்களுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. சக்கிங் பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய வெள்ளை பச்சை கொசு, அசூனி, இலைப்பேன், இதுக்கு நாம் இதை யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி ஃபார் புழுக்களை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் இதை நாம் அதிக வகையில் யூஸ் பண்ணலாம். கிரீன் சிம்பிள் உடைய ஒரு கெமிக்கல், நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். அடுத்தது நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம், என்னென்ன கிராப்புக்கு இதை நாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நாம் என்னென்ன விவசாயம் பண்ணுறோமோ அதில் எல்லா கிராப்புக்கும் நாம் யூஸ் பண்ணலாம். இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு அதாவது கொடி வகைகள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், ஆண்டு பயிர்கள், கரும்பு, நெல், இது மாதிரி அதே மாதிரி பல வகைகள், எல்லா வகையான பல வகைகளுக்கும் புழுக்கள் மூலியமாக ஏற்படக்கூடிய தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த நாம் ஃபேமை யூஸ் பண்ணலாம். ஒரு ஏக்கருக்கு 30 ml போதுமானது, ஒரு சில பயிர்களுக்கு மட்டும் 50 ml யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 30 ml நல்ல ரிசல்ட் கிடைக்கும், ஒரு சில பயிர்களுக்கு மட்டும் நாம் 50 ml யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஒரு சில கிராப்புக்கு மட்டும் நாம் எவ்வளோ யூஸ் பண்ணணும், எந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணணுங்கிறத பற்றி பார்ப்போம். காட்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாம் வந்து 30 ml யூஸ் பண்ணலாம். பருத்திக்கு மட்டும் காய்ப்புழுக்களுக்கு யூஸ் பண்ணலாம். என்னென்னா போல் வாம், ஆர்மி வாம்னு சொல்லக்கூடிய காய்ப்புழுக்கள், அதிகமாக சேதத்தை எடுத்து ஏற்படுத்தக்கூடிய காய்ப்புழுக்களையும் இலைகளில் டேமேஜை ஏற்படுத்தக்கூடிய புழுக்களுக்கும் நாம் இதை வந்து யூஸ் பண்ணலாம். காட்டனுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு 30-50 ml அடித்தோம்னாலே போதும், புழுக்கள் நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேடின்னு சொல்லக்கூடிய நெற்பயிருக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு 30 ml யூஸ் பண்ணாலே போதும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நெல்லில் ஒரு ஏக்கருக்கு 30 ml யூஸ் பண்ணாலே போதும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எல்லா ஸ்டேஜ்லையும் யூஸ் பண்ணலாம், ஏலிய ஸ்டேஜ்லையும் யூஸ் பண்ணலாம், கருது பயிரில் யூஸ் பண்ணலாம். கருது பயிரில் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஈல்டு பாதிக்கப்படாது. ஏன்னா கருது பயிர்களில் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்துப்பூச்சி வர்றதுக்கு முன்னாடியே நாம் இதை ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா புழுக்கள் வர்றது கண்ட்ரோல் ஆகும், குருத்துப்பூச்சி வர்றது குறையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லீஃப் ஹோல்டர்னு சொல்லக்கூடிய இலை சுருட்டு புழு, இலை சுருட்டு புழுவையும் நல்லா கேட்கும். இலை சுருட்டு புழுவால் பாதிப்பு ஏற்படும், இலை சுருட்டு புழுவையும் கேட்கும். நெற்பயிரை பொறுத்தவரை இலை சுருட்டு புழுவை தவிர அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது குருத்துப்பூச்சி. குருத்துப்பூச்சியே இது ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ப்ரே பண்ணால் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அடுத்தது தக்காளியில் பார்த்தீங்கன்னா காய்ப்புழு, மரக்கலரில் இருக்கக்கூடிய காய்ப்புழு, இதை வந்து ஏலிய ஸ்டேஜில் வேணாலும் ஸ்ப்ரே பண்ணால், தாக்குதல் வந்ததுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு 30 ml-50 ml வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கேபேஜ்னு சொல்லக்கூடிய முட்டைக்கோஸில் ஒரு ஏக்கருக்கு 30 ml யூஸ் பண்ணால் போதும். டைமண்ட் பேக் மவுத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான புழு, இந்த புழுக்களையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறது கேபேஜில். அதே மாதிரி பிளாக் கிராம் உளுந்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது காய்ப்புழு. உளுந்தில் ஏற்படக்கூடிய காய்ப்புழுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஃபேம் யூஸ் பண்ணலாம், ஒரு ஏக்கருக்கு 30 ml யூஸ் பண்ணாலே போதும். சில்லியில் அதே மாதிரி சில்லியில் வரக்கூடிய காய்ப்புழுலையும் சில்லியில் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது காய்ப்புழு, அந்த காய்ப்புழுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஃபேம் யூஸ் பண்ணலாம். ஃபேம் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 30 ml யூஸ் பண்ணாலே போதும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா
ஃபேம் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய புழுக்களுடைய இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் இருக்குது. அதில் என்னென்ன இமேஜின்னு பாருங்கள். முதல்ல இருக்கிறது தக்காளியில் வரக்கூடிய ஒரு வகையான காய்ப்புழு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா அது வந்து காட்டன் பருத்தியில் வரக்கூடிய ஒரு வகையான இலையை திங்கக்கூடிய புழு. அடுத்தது இந்த சின்ன சின்ன புழுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இலை சுருட்டு புழு, நெல்லில் இருக்கக்கூடிய இலை சுருட்டு புழு. இது வந்து நெல்லில் நாலாவதாக இருக்கக்கூடிய நெல்லில் இருக்கக்கூடிய குருத்துப்பூச்சி. இதில் இருக்க இந்த டைப்பில் உள்ள எல்லா புழுக்களையும் இந்த ஃபேம் கண்ட்ரோல் பண்ணும். வயலில் புழுக்களினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்குது, இல்லை புழுக்களுடைய தாக்குதல் வரப்போகுது, ஏலியராக யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், புழுக்களினுடைய தாக்குதல் வந்ததுக்கப்புறமும் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேமை வந்து நிறைய பேர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, நெற்பயிரில் இது ஸ்ப்ரே பண்ணால், ஃபேம் ஸ்ப்ரே பண்ணால் நெற்பயிர் கலர் கொடுக்கும் அப்படிம்பாங்க. கலர் கொடுக்குறது இதோட வேலையே கிடையாது, ஒன்லி புழுக்களை கண்ட்ரோல் பண்ணும். புழுக்கள்னு பார்த்தீங்கன்னா மெயினாக காய் புழுக்களை கண்ட்ரோல் பண்ணுறது இதனுடைய வேலை. இது எக்காரணத்தை முன்னிட்டும் இதை வந்து கொசுக்களை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நினச்சி யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து சக்கிங் பெஸ்ட்னு சொல்லக்கூடிய வெள்ளை ஈக்கள், அதே மாதிரி பச்சை கொசு, அசூனி, சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகாது. ஒன்லி புழுக்களை மட்டும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இதோட பேக்கேஜ் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து 10 ml கிடைக்கும், 30 ml கிடைக்கும், 100 ml பேக்கேஜில் கிடைக்குது. 10 ml ரேட்டு பார்த்திங்கன்னா 230 ல் இருந்து 280 ரூபா வரைக்கும் கிடைக்குது. இது ஒவ்வொரு கம்பெனி மாறுபடும். இந்த ஃபேமில் இருக்கக்கூடிய ஃப்ளூபெண்டமைடு அப்படிங்கிற கெமிக்கல் ஒன்லி பேயர் கம்பெனியில் மட்டும் வர்றது கிடையாது, மார்க்கெட்டில் நிறைய கம்பெனி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 கம்பெனியில் இந்த ஃப்ளூபெண்டமைடு கெமிக்கல் கிடைக்குது. உங்கள் ஏரியாவில் எந்த கடையில் ஃப்ளூபெண்டமைடு என்ன கம்பெனியில் கிடைச்சாலும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும். அதை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்க அளவு யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஏக்கருக்கு 30 ml 30 ml யூஸ் பண்ணுங்கள், ஒரு ஏக்கருக்கு 50 ml 50 ml யூஸ் பண்ணுங்கள். மெயினாக இந்த மல்லிப்பூ செடியில் வந்து ஒத்த முட்டு, அதாவது ஒத்த புழுவும் சொல்லுவாங்க, மல்லிப்பூ வந்து அதாவது சிகப்பு, அதாவது வெள்ளை கலரில் இருக்க புழுவில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் ஒரு டாட் மாதிரி வரும், அது வந்து ஒரு புழுவோட தாக்குதல். அந்த புழுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாம் இந்த ஃபேமை ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த ஃபேமை ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃப்ளூபெண்டமைடு கெமிக்கலை ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் நல்லா கிடைக்கும், தாக்குதல் வந்து அதிக நாட்களுக்கு தடுக்கப்படும். நீங்கள் ஒரு பயோ மருந்து வாங்கி யூஸ் பண்ணுறதை விட இந்த ஃபேமை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 30 cents மல்லி வச்சுருந்தீங்கன்னா வெறும் 10 ml யூஸ் பண்ணால் போதும், அதோடய காஸ்ட்டு வெறும் 280 ரூபா. பயோ மருந்து யூஸ் பண்ணும்போது தாராளமாக நாம் இதை யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக கேட்டமைக்கு நன்றி. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ்.